So hi, hello everyone, அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் தான் அருண் பேசுறேன். என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஆச்சுன்னா ஒரே தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. இன்னைக்கான செஷன் சும்மா வேற லெவல்ல கொண்டு போயிடலாம், சரிங்களா? சோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா? எஸ், வணக்கம் வணக்கம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழுக்காகவே உயிர் விட்ட ஒரு முக்கியமான ஒரு தமிழ் கவியை பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? எஸ், சோ கிளியரா இருக்கப்பா? சோ அதே மாதிரி முக்கியமா சொல்லணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இந்த நவம்பர் மந்த் நம்மளுக்கான குரூப் போருக்கான நோட்டிபிகேஷன் வர போறதா எல்லாருமே, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதுதான், சரிங்களா? சோ அதாவது பாத்தீங்கன்னா, ஓகே, நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாருமே, ஓகே. சோ அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்டா இருக்கட்டும், ஓகே, சோ அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமா இருக்கட்டும், பிசி எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் ஃபோரா இருக்கட்டும், குரூப் ஒன்னா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நம்ம காம்படேட் பண்ண போறோம், சரிங்களா? அதற்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட அடா 247 போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ஓகே, டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் கொடுத்துருப்போம், ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்க்கான லிங்க் கொடுத்துருப்போம், எல்லாத்துக்கான லிங்க் வந்து இது கீழே இருக்கு. நீங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட அடா 247 ஆப் மூலமா, சரிங்களா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், கௌசல்யா, உமா, ஓகே, உதயகுமார், முத்துலட்சுமி, குயின் ஹேண்டல், ஓகே, சேம் வைஸ் ஸ்டார்ட் தினம் ஒரு அதிகாரம் ஃபார் திருக்குறள், ஓகே. ஸோ டெய்லி ஒரு அதிகாரம் கொண்டு போக சொல்றீங்களா? ஓகே, மொத்தம் 25 அதிகாரங்கள் இருக்கு, 25 நாள்ல கொண்டு போக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா கன்சர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதற்கான அறிவிப்புகள் இன்னும் கூடிய சீக்கிரத்துல நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, தேவநேய பாவனர், ஓகே. சோ இவரை பத்தி பார்க்க போறோம். இங்க போட்டோல இருக்கா தெரியுங்களா, இவர் தான் பாத்தீங்கன்னா தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. இவரோட பெற்றோர்கள் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானமுத்து மற்றும் பரிபூர்ணமம்மா, சரிங்களா? இவங்களா பார்த்தா இவரோட பெற்றோர். இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட கல்வி பாத்தீங்கன்னா முதுகலை தமிழ் படிச்சிருக்காரு, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பண்டிதராகவும் இருந்திருக்காரு, ஓகே, ஒரு மிகப்பெரிய புலவராக இருந்திருக்காரு, அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு வித்துவானாகவும் இருந்திருக்காரு, சரிங்களா? சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பன்முக தன்மை கொண்டவர் தான் தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாருங்க இவருடைய காலம், அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு, 7/2/1902 முதல் 15/1/1981 வரை இவரோட காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, ஓகே, ஒரு சிறப்பு பெயர் வச்சுட்டு நம்ம என்ன நாட்டம் போட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனா இவர் பாத்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர் இருக்கு, ஓகே. சோ செந்தமிழ் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, தமிழ் ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது நிறைய 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 டைம் நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்கப்பா, ஓகே. செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தமிழ் பெருங்காவலர் எனவும் அழைக்கப்பட்டார். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு ஒரு மொழி இருக்குன்னு வச்சுன்னா அதை காக்கின்ற பெருங்காவலரே இவர் தானா, ஓகே, அதாவது காவலர் கிடையாது, பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவலர். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 174 சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, உலகின் முதல் மொழி நம்மளோட தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப உலகத்தில் ஒரு மனிதன் தோன்றனானா அவன் வந்து ஒரு தமிழனா இருப்பான், அவன் பேசிய முதல் மொழியே நம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா இவர்தான். அதே மாதிரி இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலமும் வேரும் நம்முடைய தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட என்ன சொல்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும், ஓகே, ஒரு மூலமும் பேராகவும் இருக்கிறது நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். இதெல்லாம் வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகே. அடுத்த பாருங்க, திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ், ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து அதை வந்து ப்ரூவ் பண்ணவர் யார் அப்படின்னு தேவநேய பாவனர். அப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம், ஓகே. திராவிட மொழிகள்னா தென் திராவிடம், ஓகே, நடு திராவிடம், வட திராவிடம், ஓகே. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 வகையா பாத்தீங்கன்னா வந்து திராவிட மொழிகள் வந்து பிரிப்போம். இங்க இருக்கின்ற திராவிட மொழிகள் எல்லாத்துக்குமே மூத்த மொழி மற்றும் தாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மலையாளம், கன்னடம், ஓகே, ஆந்திரா, ஓகே, சோ அவங்களோட தெலுங்கு, இது எல்லாமே பாக்குறப்போ என்ன ஒரு சில வார்த்தைகள் நம்ம தமிழ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம், ஓகே. சோ அந்த மொழிகள் இயங்கிறதுக்கு தமிழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆய்வுகள் செய்து காட்டிய ஒரு செம்மல் தான் யாரு, தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ், தமிழரின் நலம், ஓகே, இதை காப்பதே தனது உயிர் மூச்சாக கொண்டவர். அப்ப தமிழையும் நம்மளோட தமிழரோட நலத்தையும் காப்பதே மூச்சாக கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து இது டிஎன்பிஎஸ்ல கேட்டிருப்பாங்க, மன்னிப்பு என்பது எவ்வகை சொல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, நம்ம கேப்டன் விஜயான் சொல்ற மாதிரி மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்றத நம்பி நம்மள என்ன பண்ணோம், ஓகே, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனா நம்மளுக்கு வச்சா பாரு ஒரு பெரிய ஆப்பா,
சரிங்களா. சோ மன்னிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா உருது சொல் சரிங்களா. அதனால வந்து இவர் என்ன சொல்லி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து போகும்பொழுது ஓகே யாரும் மேல இடிச்சிருக்காங்க, அப்ப வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இவர் திருப்பி என்ன சொல்லுங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்றது என்னது ஒரு உருது சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணுமா, பொறுத்து கொள்க அப்படின்றதான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மன்னிப்பு என்பது தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, பொறுத்து கொள்க அப்படின்றதா நம்ம என்ன சொல்லுவோம், மன்னிப்பு அப்படின்னு சாரி மன்னிப்பு அப்படின்றதுக்கான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லுவோம். மன்னிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு உருது சொல் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த நாலு பாயிண்டும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, பிளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன கண்டனா கூட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்ப்பா, ராபர்ட் கால்டுவெல். இது எல்லாமே நம்ம பார்த்தாலும் ஓகே, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாரு, ராபர்ட் கால்டுவெல், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் மூலயமா. ஓகே, என்ன சொல்றாங்க, தமிழை வந்து உலகறிய செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புலமை யாரு சாரும் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல்லே சாரும். அடுத்தது, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருப்பா, பரிதிமார் கலைஞர். ஓகே, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்தது, தமிழை தழைக்க செய்த செம்மல் யாரு, மறைமலை அடிகள். யார் யாருக்கு என்னென்ன முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி, தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யாரு, தேவனேய பாவனர். அப்ப தமிழ் அப்படின்றது அதெல்லாம் கிடையாது, தமிழ் அப்படின்றது ஒரு உயிர், அதுவும் ஒரு ஆளா மதிச்சு என்ன பண்ணிருக்காரு, அது மாண்புற செய்த ஒரு மிகப்பெரிய செம்மல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனேய பாணவர். அப்போ கால்வெல் என்ன பண்ணிருக்காரு, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், தேவனைய பாவனர், இவங்க நாலு பேருக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எதையும் மாத்தி எல்லாம் போட்டக்கூடாது சரிங்களா. அப்போ நமக்கு தெரியும், ஓகே, தமிழோட தன்மை உலகறிய செய்தது என்னது, அந்த ஒரு நூல் மூலயமா தான். அதே மாதிரி, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், அதான் பாத்தீங்கன்னா ஓகே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகாய் பழம் கலந்தது போல, மணியுடன் மிளகாய் பழம் கலந்தது போல, ஓகே நம்ம தமிழுடன் பிறமொழி சொற்கள் இணைவதை ஓகே எச்சரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி, மறைமலை அடிகள், ஓகே சோ தமிழ்ல தான் பேர் வைக்கணும், தமிழ்ல தான் எல்லா விஷயம் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை என்ன பண்ணிருப்பாரு, வேதாச்சலம் அப்படின்ற பேரை மறைமலை அடிகள் சொல்லிட்டு அவர் மாத்திருப்பார். ஓகே, அவரோட நூல்ல அந்த தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனைய பாவர். ஓகே, அவர் என்ன சொல்லிருப்பாரு, முதல் தமிழ முதல் மாநிலனே தமிழ் தான், நம்ம இந்த உலகத்தை தோன்றிய முதல் மொழியே நம்மளோட தமிழ் தான். ஓகே, இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலமும் வேரும் நம் தமிழ் தான், திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் தான் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு, தேவனைய பாவனர் சரிங்களா. சோ இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வந்து பாவனரது ஓகே இரு கண்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே உலகின் முதல் மாந்தன் தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழன் தோன்றிய இடமே என்னது, குமரி கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப குமரி கண்டம் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவோம், லெமூரியன் கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ நம்மளோட இந்தியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, சோ இருக்கு போறேன், ஓகே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, சோ இங்க கீழே இருக்குங்களா, சோ இதுதான் பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டமா இருக்கு, இது ஃபுல்லா கடல். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கலா கடல் தொழிலால அழிஞ்சிருச்சு. அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்றது இது மட்டும் கிடையாது, ஓகே தமிழர்கள் வாழ்ந்த பகுதி ஃபுல்லா இது ஃபுல்லா அவ்வளவு பெரிய கண்டமா இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்தியால. ஓகே, இந்தியா அளவுக்கு பாத்தீங்கன்னா கீழே அவ்வளவு பெரிய கண்டம் இருந்திருக்கு. ஓகே, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கடல் தொழிலால அழிக்கப்பட்டு என்ன பண்ணிருச்சு, இது கடலுக்கு அடியில போயிடுச்சு. ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நா வந்த முதல் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல அந்த தமிழ் சங்கம் இருந்ததுக்கான வரலாறுலாம் இருக்கு. ஓகே, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சங்கங்கள் பார்த்தோம்ல, அந்த மூன்று சங்கங்கள் இருந்ததுக்கான சான்று பாத்தீங்கன்னா இந்த லெமூரியா கண்டத்துல தான் இருந்தது. ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகமே. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோட நாகரிகம் இருக்குல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழரோட நாகரிகம் தான் அப்படின்றதுக்கான ஆய்வுகள் தான் இவரோட இரு கண்களா இருந்திருக்கு. ஓகே, எது இந்த குமரி கண்டம் மற்றும் லெமுரியா மற்றும் இது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நாகரிகம் தான் இவரோட இரு கண்களா ஆய்வுகள்ல இருந்திருக்கு. ஓகே, அடுத்த பாருங்க, தமிழை வடமொழி வல்லாண்மையிலும் அதை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். ஓகே, இதை விட யாராவது சொல்ல முடியுமா, சொல்லு பார்க்கலாம். ஓகே, சோ தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து, அதாவது வடமொழியோட ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்பதற்காக தான் கடவுள் வந்து என்னை படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தா தேவனைய பாவனர். ஓகே, இவர் வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும், சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய மொழிகள் தெரியும். ஓகே, அப்ப அவர் என்ன யோசிச்சிருக்க, நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த லத்தீன், கிரேக்கம், இப்ப நான் சொன்னல இந்த மாதிரி லாங்குவேஜ், சமஸ்கிருதம், இந்த மாதிரி லாங்குவேஜ் சொன்னல, இந்த லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே தமிழ் மொழி உள்ள ஒவ்வொரு வாக்கியம் இருக்கிறதா இவர் பாத்துருக்காரு. ஓகே, அதனாலதான் இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மொழிகளுக்கெல்லாம் மூலமும் வேறும் தமிழே அவருன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன, கிரேக்கத்துல தமிழ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி லத்தீன்ல தமிழ் இருக்கு. ஓகே, சோ ரோமான்ல தமிழ் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே தமிழோட வார்த்தைகள் உள்ள இருக்கிறத இவர் ஆய்வின் மூலமா சொன்னால்தான், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம்ல சேம் அந்த கண்டென்ட் வந்து உள்ள அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா,
ஸோ உலக மொழிகளுக்கெல்லாம் ஓகே ஒரு மூலமும் வேறாமும் இருக்கிறது நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாவனரோட படைப்புகள் பாருங்க, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வின், பண்டைய தமிழரின் நாகரிகமும் பண்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். ஓகே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே அடுத்தது உயர்தர கட்டுரை இலக்கியம், அடுத்தது சொல்லாராய்ச்சி கட்டுரைகளும் ரொம்ப முக்கியமானது, கடைசியா திருக்குறள் மரபுரை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாவனர் அவர்களின் படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேவனேய பாவனர் அவர்களோட படைப்புகள். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொற்பிறப்பியல் அப்படின்ற ஒரு அகர முதலி திட்டத்தோட இயக்குநரா பணியாற்றிருக்காரு. எப்ப அப்படின்னா 1974 ஓகே எட்டாம் மாசம் சாரி எட்டாம் தேதி ஐந்தாம் மாசம் 1974 இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அகர முதலி திட்டத்தோட. ஓகே சொற்பிறப்பியல் அப்படின்ற ஒரு திட்ட இயக்குநரா இருக்காரு. அகர முதலி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிக்ஷனரி சொல்லியிருக்கல சேம் அந்த இதுலதான் இவர் வந்து என்ன எழுதியிருக்காரு சொற்பிறப்பியல் ஓகே திட்ட இயக்குநரா பணியாற்றிருக்காரு. அடுத்த பாத்தீங்கன்னா 1985 தேவனேய பாவனரின் செந்தமிழ் சொற்பரப்பியல் அப்படின்ற ஒரு பேரகர முதலி, அகர முதலி கிடையாது அதுகளுக்கும் மேலான பேரகர முதலின் முதல் தொகுதி வெளிவந்தது எப்ப 1985. அதே மாதிரி 1993 பாத்தீங்கன்னா ஓகே இதோட இரண்டாவது தொகுதி வெளிவந்தது. அதே மாதிரி படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலி இதுதான். ஓகே முதல் அகர முதலி எது அப்படின்றது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும், அது என்னன்றது நீங்க வந்து லாஸ்ட் இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவுப்பேன். ஓகே அடுத்த பாருங்க, மதுரையில 5/1/1981 ஓகே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றன் அதான் பாத்தீங்கன்னா தமிழ் மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற ஒரு தலைப்புல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அதே மாதிரி இவர் ஆற்றிய கடைசி சொற்பொழிவும் இதுதான். ஓகே அதனால இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. அதே மாதிரி தமிழனைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. ஓகே இதன் மூலயமா தமிழனைக்கு பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய பெருமை கொண்டவர் தான் யார் அப்படின்னா தேவனேய பாவனர். இதுதான் இவரோட கடைசி சொற்பொழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்தும் தமிழ்லயே இருக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா கோவில்ல வழிபடுகின்ற அந்த மந்திரங்கள் சாஸ்திரங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து தமிழ்லயே இருக்கணும், கோவிலின் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான சடங்குகளும் என்ன இருக்கணும் தமிழ்ல தான் நடைபெறணும். ஓகே ஒரு மனிதன் பிறக்கிறப்பையும் சரி இறக்குறப்பையும் சரி தமிழ்ல தான் அதற்கான ஓகே சாஸ்திரங்கள் நடைபெறணும். அதே மாதிரி கோவில நடக்கின்ற அந்த பூஜைகள் எல்லாமே தமிழ் மொழியிலே அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தன்மானம் மிக்கவர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பணியாற்றி வந்த அந்த கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கு. ஓகே சோ அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து இவரால் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு ஓகே அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் வெளியேறிட்டார். ஓகே சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகே அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வறுமை இருக்கு எனக்கு, அதே மாதிரி பசங்களும் இருக்காங்க பொண்டாட்டியும் இருக்காங்க. ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட எனக்கு என்ன இருக்கு மானமும் இருக்கு. ஓகே அப்போ இதுக்காக என்னால மானத்தை விட்டுட்டு உங்க கூட வேலை செய்ய முடியாது என்னால. ஓகே சோ அதனால எனக்கு இவங்களும் முக்கியம் அதே மாதிரி என் மானமும் முக்கியம் சொல்லிட்டு அதுல இருந்து வெளிவந்தார். சரியா சோ அடுத்த பாத்தீங்கன்னா இவருக்கான சிறப்புகள் என்னன்னா ஓகே பாவனரோட பெயர்ல சென்னை அண்ணா சாலை இருக்குல்ல மவுண்ட் ரோடு இருக்குல்ல சோ அங்க வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. அதே மாதிரி இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற ஒரு ஊர்ல பாவனர் கோட்டம் அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க அவருக்கான முழு உருவ சிலை வச்சுன்னு அங்க ஒரு பேர்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு லைப்ரரியே வச்சிருக்காங்க. ஓகே சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புற்றவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா சோ இதுதான் பாத்தீங்கன்னா தேவநேய பாவனரோட முக்கியமான ஒரு சில வாழ்க்கை நிகழ்வுகள். ஓகே மறுபடியும் சொல்றேன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, பேரகர முதலியை வந்து கொண்டு வந்தது இவர் தான். அதே மாதிரி படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலியும் இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகே கிட்டத்தட்ட நிறைய மொழிகள் தெரிஞ்சாலுமே எல்லா மொழிகளுக்கான மூலமும் வேரும் நம்மளோட தமிழ் மொழி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு சொன்னதும் இவர் தான். ஓகே மன்னிப்பு அப்படின்றது ஒரு உருது சொல், அதை நீங்க சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக பொறுத்து கொள்ளுங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு. ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாரு. அதே மாதிரி ஒரு டைம் வந்து இவரோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாரு, அப்ப வந்து சாப்பிட்டுருப்பாரு. சாப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சோ வேலை செஞ்சுட்டு இருப்பா அவர் நண்பர் கேட்பாரு எதுக்கு நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்க வீட்டுல நான் சாப்பிட்டுட்டேன் ஓகே அதுக்கு வந்து கொஞ்சமாவது நான் வேலை செஞ்சுட்டு போனாதான் அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை, சும்மா வந்து சாப்பிட்டு போறது எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அந்த தமிழரோட ஒரு பண்பை வந்து விட்டு கொடுக்காம போயிருப்பாரு. சரிங்களா சோ இப்ப ஒரு இடத்துல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட என்ன சொல்றது உடல் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல சுத்தமா ஒண்ணுமே இல்லாத டைம்ல யாராவது சாப்பாடு போறதால நம்ம உடம்பு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது.
ஓகே. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ண, சாப்பிட்டோம்ப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இல்லாமல் அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றியே அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு எங்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெருமைக்குரிய முக்கியமான ஒருத்தவர் தான் இப்போ சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு, தமிழை ஆளுநர் வளர்த்தவர் யாரு, தமிழின் தொன்மையை உலகறி செய்தவர் யாரு, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் சரிங்களா. ஸோ இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு வந்து நம்மளோட தமிழ் லைவ் இருக்கு, ஓகே, மறக்காம எல்லாமே உள்ள வந்துருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து விடைபெறுகிறேன் சரிங்களா. 9:00 to 8:00 எல்லாமே உள்ள வந்துருங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல்.